الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله المولانا العظيم إلا بحلم الله جل شانه تعالى أرون جيوريتا حتماها அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நாம் நம் குடும்பத்தவர்கள் உலகிலே உண்டான அனைத்து சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹுவின் நன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபை புனிதமான ரஜப மாதத்தினுடைய 27ஆம் நாள் இரவிலே புனிதமிக்க இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கிய நாளான மெஹராஜினுடைய இரவு, அந்த மெஹராஜினுடைய இரவை நினைவு கூர்ந்து அதனுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வது, அதிலே நடந்த நிகழ்வுகளை தெரிந்து அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையை நல்லொழுக்கத்தோடு நாம் மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த மெஹராஜினுடைய இரவை அல்லாஹ் காரணமாக ஆக்கி அருள்பாலிப்பானாக. அன்பானவர்களே, நாம் ஜும்மாவுடைய தினத்திலேயே கூறியிருந்தோம், மெஹராஜினுடைய வரலாறு என்பது ஒரு சில நிகழ்வுகளோடு முடிந்து கொள்வதல்ல. மெஹராஜ் என்பது மிக நீண்ட வரலாறு. ஒரு இரவினுடைய சொற்ப நேரங்களிலே அல்லாஹ் அந்த நிகழ்வை நடத்தினாலும் அந்த மெஹராஜினுடைய வரலாறு என்பது கஅபத்துல்லாஹ் ஷரீஃபிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற வரலாறுகளை நாம் ஜும்மாவிலே சொன்னோம். அதிலேயும் பல்வேறு விதமான இன்னும் சில நிகழ்வுகள் அந்த கஅபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்ற அந்த வழியிலே நடந்த இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றது. அதற்கு பின்பு அங்கிருந்து ஒவ்வொரு வானங்களையும் கடந்த நிகழ்வுகள். இப்படி மெஹராஜினுடைய வரலாறு என்பது நீண்ட வரலாறு. இன்ஷா அல்லாஹ் நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நாம் ஜும்மாவிலே கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போகின்ற வழியிலே கண்ட காட்சிகள், கண்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் சொல்லி வந்தோம். ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடம் இது என்ன நிகழ்வு, இந்த காட்சி எதற்காக அல்லாஹ் காட்டுகின்றான், இந்த மனிதர்கள் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்து பார்த்து கேட்டார்கள். அப்படி நாம் கடைசியாக சொன்ன விஷயம், சில மனிதர்கள் இத்து போன துணிகளை கட்டிக்கொண்டு அவர்கள் நரகத்தினுடைய எரிகற்களையும் கள்ளிச்செடிகளையும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள்தான் ஜகாத்து கடமையான அளவு தங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருந்தும் ஜகாத்தை வழங்காதவர்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் கிருபையில் பல்வேறு விதமான செல்வந்தர்கள் தங்களுடைய ஜகாத்தினுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றார்கள். ஆனால் சில நபர்கள் செல்வங்கள் சேர்ந்து கொண்டிருந்தாலும் இது நான் சம்பாதித்தது, அல்லாஹ் கொடுத்தது என்று நினைக்காமல் இது நான் சம்பாதித்தது, நான் எதற்காக ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்ததை நாம் ஏழைகளுக்கு அதிலிருந்து சிலதை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக
காரணத்தினால்தான் அல்லாஹ் ஒரு சில நபர்களை இந்த உலகத்திலே செல்வந்தர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த உலகத்திலே தன்னுடைய திருமறையிலே குர்ஆனிலே எங்கே எல்லாம் நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், நீங்கள் அல்லாஹுக்காக செலவு செய்யுங்கள் என்று திருக்குர்ஆனிலே எங்கே எல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றானோ அங்கே எல்லாம் அல்லாஹ் அந்த பொருளை குறித்து இப்படி சொல்லுகின்றான், நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து கொடுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லவில்லை, நீங்கள் சம்பாதித்ததிலிருந்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை, நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் எங்கேயெல்லாம் செலவுகளை வலியுறுத்துகின்றானோ, ஏழை மக்களுக்கு கொடுப்பதை வலியுறுத்துகின்றானோ, நல்லறங்களுக்கு செலவு செய்வதை வலியுறுத்துகின்றானோ அங்கே எல்லாம் நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆமோதிக்கின்றது. நமக்கு வழங்கப்பட்ட செல்வ நிலைகள் அது ஏழைகளுக்குரியது, அது ஒரு பகுதி ஏழைகளுக்குரியது, அவர்களுடைய பங்கை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கூட்டத்தினரை பார்க்கின்றார்கள். அந்த கூட்டத்தினரிடத்திலே இரு பாத்திரங்கள் இருக்குகின்றது. அதிலே ஒரு பாத்திரத்திலே இறைச்சி, நல்ல இறைச்சி இருக்கின்றது, இன்னொரு பாத்திரத்திலே கெட்டுப்போன இறைச்சி இருக்கின்றது. அந்த கூட்டத்தினர் அந்த கெட்டுப்போன இறைச்சியை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்கள் யார் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். இவர்கள்தான் தங்களுக்கு ஹலாலான முறையிலே அல்லாஹ் திருமணம் என்ற ஒரு நல்ல விஷயத்தை வைத்திருக்குகின்றான். அப்படிப்பட்ட ஹலாலான முறையிலிருந்தும் தவறான முறையிலே விபச்சாரத்தின் பக்கம் சென்றவர்கள் இவர்கள். இவர்கள் இந்த காட்சிக்கு உதாரணம் இதுதான். இவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே இந்த தண்டனை வழங்கப்படும். கெட்ட இறைச்சியை கொடுத்து அல்லாஹ் நல்லது இருக்கவே கெட்டதின் பக்கம் நீங்கள் உலகத்திலே சென்றதின் காரணமாக நாளை மறுமையிலே இதுபோன்ற வேதனைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை இந்த காட்சிகளின் மூலமாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்சிப்படுத்துகின்றான். இன்னமும் கொஞ்சம் தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஒரு ஆண் சுமக்க முடியாத விறகுகளை சுமந்து கொண்டு தன்னுடைய முதுகிலே மிக அதிகமான அளவிலே தன்னால் சுமக்க முடியாத அளவு சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றான். சுமந்து கொண்டிருக்கவே இன்னமும் சில விறகுகளை பொறுக்கி பொறுக்கி தன்னோடு வைத்துக் கொள்ளுகின்றான். ஏற்கனவே இருப்பதையும் சுமக்க முடியவில்லை, இன்னமும் எடுத்து எடுத்து தன்னுடைய தோளிலே அவன் போட்டுக்கொண்டே இருக்குகின்றான். இவன் யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள்தான் அடுத்தவர்களுடைய பொருளை தங்களிடத்திலே வைத்து கொண்டவர்கள். ஒரு அனாதையினுடைய பொருள் அது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அதை தடுத்து ஒரு எத்தீமான பொருளை தன்னோடு வைத்துக் கொண்டவர்கள். அதே போன்று ஒரு கூலியால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய கூலியை கொடுக்காமல் தன்னோடு வைத்துக் கொண்டவர்கள். இப்படி அடுத்தவர்களுக்குரிய பொருளை அடுத்தவர்களுக்குரிய உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்றாமல் இருந்தவர். அதே போன்று அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை செலுத்தாமல் இருந்தவர். அடுத்தவர்களுக்குரிய உரிமையிலே எவைகளெல்லாம் வருகின்றதோ கடன் வாங்கியிருந்தால் நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கு அமானிதமாக நம்மிடத்தில் ஒப்படைத்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு ஏழைகளுடைய பொருள் நமக்கு எத்தீமானவர்களுடைய பொருளை கொடுத்து வைத்திருந்தால் அவர்கள் அந்த வயதை அடைகின்ற பொழுது அதை நிறைவேற்றியாக வேண்டும். இப்படி அடுத்தவர்களுடைய பொருளை தன்னோடு வைத்துக் கொண்டவர் மாத்திரமல்லாமல் அடுத்தவர்களிடத்திலிருந்து அபகரித்து கொண்டவர்கள் அவர்களுக்கு உதாரணம்தான் இந்த காட்சி. தன்னிடத்திலே விறகுகள் முதுகு நிறைய இருந்தும் கூட அதை சுமக்க முடியாமல் இருந்தும் கூட அடுத்தவர்களுடைய பொருளை எடுத்ததின் காரணமாக அதிகமாக அந்த விறகுகளை எடுத்து போட்டு கொண்டவர். இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கின்றோம் எத்துணை நபர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றி தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கி கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கின்றோம். கடன் வாங்கினால் கடனை சரியான முறையில் நிறைவேற்றாதவர்களை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடனுடைய விஷயத்திலே
மிக அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு, ஒரு ஜனாசா வந்தால் அது கடனாளியா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளும் வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க மாட்டார்கள். இவரின் மீது கடன் இருக்கின்றதா, நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அல்லது கடனை அடைத்து விடுகின்றேன் என்று யாராவது பொறுப்பெடுத்துக் கொண்டால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பார்கள். அந்த கடன் அடைக்கப்படுகின்ற வரை அந்த கபராளிக்கு வேதனை நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் நம்முடைய மரணித்தவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பெயரிலே கடன் இருந்தால் நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதிலே எத்தனை நபர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் என்பது சந்தேகம். அந்த கடன் அடைக்கப்படுகின்ற வரை அந்த கபராளி வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பார். இது கடனுடைய விஷயத்திலே. இன்னும் அடுத்தவர்களுடைய பொருட்களை, அவர்களுக்குரிய உரிமைகளை சரியாமல் தராதவர்களுக்கு இது போன்ற வேதனைகள் என்ற காட்சியை மேராஜினுடைய அந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக கொஞ்ச தூரம் பயணித்திருந்தார்கள். அங்கே சில மனிதர்கள் கத்தரிக்கோள்களால் தங்களுடைய உதடுகளையும் நாவுகளையும் வெட்டி கொள்ளுகின்றார்கள். கத்தரிக்கோள்களால் தங்களுடைய உதடுகளையும் நாவுகளையும் வெட்டி கொள்ளுகின்றார்கள். இவர்கள் யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். வெட்டப்பட்ட நாவுகளும் உதடுகளும் மீண்டும் நல்ல முறையிலே ஆகின்றது. மீண்டும் அவர்கள் வெட்டி கொள்ளுகின்றார்கள். இப்படி தொடர்ந்து நடைபெறுகின்றது. இவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது மக்களை தங்களுடைய பேச்சுக்களால் குழப்பக்கூடியவர்கள், பேசி மக்களை குழப்பத்திலே ஆழ்த்துபவர்கள், இந்த மார்க்கத்திலே பல்வேறு விதமான குழப்பங்களை ஆழ்த்துபவர்களுக்கு அவர்கள் எந்த நாவை கொண்டு எந்த உதடுகளை கொண்டு இந்த உலகத்திலே பேசி மக்களை வழிகெடுத்தார்களோ அவர்களுக்கு இந்த தண்டனை என்பதாக ஜிபிரல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறு கல் தென்படுகின்றது. அந்த கல்லில் இருந்து ஒரு கொடி வெளியே வருகின்றது. வெளியே வந்த அந்த கொடி மீண்டும் உள்ளே நுழைய பார்க்கின்றது. அந்த கொடியால் உள்ளே நுழைய முடியவில்லை. இந்த காட்சியினுடைய விளக்கம் என்ன என்று என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அதுக்கு ஜிபிரல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இதுதான் ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தை. ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த வார்த்தை மீண்டும் அந்த மனிதனுடைய நாவுக்குள் செல்லாது. பேசியது பேசியதுதான். இன்றைக்கு நிறைய நபர்கள் யோசிக்காமல் பேசிவிடுகின்றார்கள். பின்னால் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஜிபிரல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த காட்சிக்கு உதாரணம் வரம்பு மீறி பேசியதற்கு உதாரணம். வரம்பு மீறி யார் யாரெல்லாம் பேசுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை திரும்ப பெற முடியாமல் அவர்கள் திகைத்து கொண்டிருக்கின்ற காட்சி தான் இவைகள் என்பதாக சொல்லுவார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஒரு பள்ளத்தாக்கு வழியாக செல்லுவார்கள். அந்த பள்ளத்தாக்கு இளம் காற்று வீசும் கஸ்தூரி வாசனை, ஒரு அழகான இசையை போன்ற ஒரு சத்தம் கேட்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இது என்ன சப்தம் என்பதாக, இது என்ன நல்ல வாடையாக இருக்கின்றது. நாயகமே, யா ரசூலல்லாஹ், இதுதான் சுவனத்தினுடைய வாடையும் சுவனத்தினுடைய ரீங்காரம் இடக்கூடிய சப்தமும். சுவனத்தினுடைய ரீங்காரம் இடக்கூடிய சப்தமும். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சுவனம் அல்லாஹுவிடத்திலே கேட்குகின்றது, யா அல்லாஹ், நான் தயாராக இருக்குகின்றேன், எனக்காக நீ தயாரித்திருக்குகின்ற, நீ படைத்திருக்குகின்ற அடியார்களை எப்போது என்னிடத்தில் தரப்போகின்றாய்? என்னிடத்திலே பாலாறுகள், நீராறுகள், தேனாறுகள் எல்லாம் ஓடுகின்றது. மிக நல்ல முறையிலே சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு விட்டது. இவைகளை அனுபவிக்க நீ வாக்களித்த மனிதர்களை எனக்கு எப்போது தரப்போகின்றாய் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு இணை வைக்காமல் யார் இந்த உலகத்திலே ஆண் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, நல்ல அமல்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காக அவர்களை உன்னிடத்தில் அனுப்புவதற்கென்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. யார் நல்லமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் உன்னிடத்தில் நுழைவிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது. தக்குவா உடையவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இறையச்சம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா அந்த சுவனத்திற்கு அல்லாஹு சொல்லுகின்றான். அல்லாஹு மேலும் சொல்லுகின்றான், இந்த சுவனத்திலே யாரெல்லாம் நுழைவார்கள்,
யார் இறையச்சல் கொண்டு அல்லாஹுவை பயந்து எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹுவை பயந்து யார் நடந்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் இந்த சுவனத்திலே நுழைவிக்கப்படுவார்கள். அந்த நல்லடியார்கள் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். ஒருவர் அல்லாஹுக்கு பிடித்தமான அமலை செய்கின்றார் என்றால் அல்லாஹ் எது கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்து விடுகின்றான். இப்படி சுவனத்திற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொன்னவுடன் அந்த சுவனம் திருப்தி அடைகின்றது. நல்ல மனிதர்கள் என்னிடத்தில் வருகின்றார்கள் என்பதாகும். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றால் இன்னொரு பள்ளத்தாக்கு, அதிலிருந்து துர்வாடை வீசுகின்றது, அதிலிருந்து பயங்கரமான சப்தம் வருகின்றது. இது என்ன என்பதாக கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் நரகத்தினுடைய துர்வாடியும் நரகத்தினுடைய நரகவாதிகளுடைய ஓலம் இப்படித்தான் இருக்கும் நாளே ஆகிரத்திலே, நரகவாதிகள் இப்படித்தான் கத்திக்கொள்ளுவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நரகத்தை, அந்த நரகம் கேட்கின்றது, யா அல்லாஹ் நரகம் தயாராக இருக்குகின்றது, எனக்காக நீ வாக்களிக்கப்பட்ட அந்த பாவிகள் எங்கே எப்போது வருவார்கள் என்று நரகம் கேட்கின்றது. யார் அல்லாஹுக்கு மாறு செய்து இந்த உலகத்திலே எனக்கு யார் மாறு செய்து நடந்தார்களோ அவர்கள் உனக்காக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் உன்னிடத்திலே வருவார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நரகத்திற்கு அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி பல்வேறு விதமான காட்சிகள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வலது பக்கத்திலே ஒருவர் அழைப்பார், இடது பக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒருவர் அழைப்பார், இந்த இரண்டுக்குமே செவி கொடுக்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவார்கள். அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை வலது புறத்திலே அழைத்தவர் ஒரு யூதர், இடது புறத்திலே அழைத்தவர் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் அவருடைய சப்தத்துக்கு செவி சாய்த்திருந்தால் உங்களுடைய உம்மத் அவர்களுடைய பாதையிலே போயிருக்கும், நல்லவேளை நீங்கள் அவர்களுடைய சப்தத்துக்கு செவி சாய்க்காமல் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். இவைகள் எல்லாம், இந்த காட்சிகள் எல்லாம் மக்காவிலிருந்து, கஅபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்ற பொழுது காட்டப்பட்ட காட்சிகள், காட்டப்பட்ட நிகழ்வுகள். இதற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பைத்துல் முகத்தஸை அடைகின்றார்கள். அங்கே ஒரு தூணிலே புராக் வாகனத்தை கட்டி வைக்கின்றார்கள். கட்டி வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாபே முஹம்மத் என்று சொல்லப்படக்கூடிய வாசலின் வழியாக பைத்துல் முகத்தஸிலே நுழைகின்றார்கள். அங்கே நுழைந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஹூருல் ஈன்கள், சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஹூருல் ஈன் பெண்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டிருந்தீர்களா? ஆம், கேட்டிருந்தேன். இதோ பைத்துல் முகத்தஸினுடைய இந்த பகுதியை பாருங்கள், அங்கே அமர்ந்திருப்பவர்கள் தான் ஹூருல் ஈன்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சலாம் சொல்லுகின்றார்கள். பிறகு அந்த ஊருலீன்கள் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசுகின்றார்கள், நீங்கள் யாருக்குரியவர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அல்லாஹ் உங்களை யாருக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான்? இந்த உலகத்திலே தங்களின் மீது பாவக்கரைகள் படாமல் எந்த மனிதர்கள் இருக்கின்றார்களோ, பாவிகள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியான முறையில் நிறைவேற்றி பாவங்களிலிருந்து யார் தவிர்ந்திருக்குகின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் வழங்கப்படுவோம், அவர்களோடு சுவனத்திலே மரணம் இல்லாமல் நாங்கள் வாழ்வோம். சொர்க்கத்திலே மவுத் என்பது கிடையாது. சொர்க்கத்திலே ஒருவர் நுழைந்து விட்டால் அவருக்கு மவுத் என்பது கிடையாது. நரகத்திலே ஒருவர் நிரந்தர நரகவாதியாக ஆகிவிட்டார் என்று சொன்னால் அங்கேயும் மவுத் என்பது கிடையாது. இந்த உலகத்தில் தான் மவுத் என்பது, மரணம் என்பது. சுவனத்திலே மரணம் கிடையாது. அதே போன்று நரகத்திலே ஒரு முஸ்லிமான அடியார்கள் தங்களுடைய பாவங்களுக்காக நரகத்தில் நுழைந்தால் அவர்களுக்குரிய பாவங்களின் அளவு தண்டனை அனுபவித்து சொர்க்கத்திற்கு வர முடியும். ஆனால் யார் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஊருல் ஈன்களிடம் பேசிவிட்டு அந்த மஸ்ஜிதுன் பைத்துல் முகத்தஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழும் இடத்துக்கு வருகை புரிந்த பொழுது அங்கே எல்லா நபிமார்களும் வருகின்றார்கள். எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் அங்கே ஹாலிராக்குகின்றான். அங்கே பாங்கு சொல்லப்படுகின்றது, இக்காம சொல்லப்படுகின்றது. நபிமார்கள் அனைவரும் எழுந்து வரிசையாக நின்று விட்டார்கள்.
இமாமாக யார் நிற்பது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய திருக்கரங்களை பிடித்து, நபியே நாயகமே, நீங்கள் தான் இங்கே இருக்கின்ற எல்லா நபிமார்களிலும் சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய கரங்களை பிடித்து இமாமத் அந்த இமாம் நிற்கின்ற இடத்திலே நிற்க வைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன்னோடு நபியை அழைப்பதற்கு முடிவு செய்த பொழுது, நீங்கள் எல்லா நபிமார்களையும் விட உயர்ந்தவர்கள், எல்லா நபிமார்களுக்கும் நீங்கள் தலைவர் என்பதை மக்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக வேண்டி, இந்த உம்மத் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்கள் அனைவருக்கும் இமாமத் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். தொழுகை முடிந்தது. தொழுகை முடிந்து ஒவ்வொரு நபிமார்களும் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்திலே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள், நான் தான் மூசா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருந்தான், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது, இவ்வளவு நியமத்துக்களை அல்லாஹ் எனக்கு அருளினான் என்று ஒவ்வொரு நபிமாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருக்கொடைகளை சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சோதனைகள் நடந்தது, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு வெற்றிகளை கொடுத்தான் என்று ஒவ்வொரு நபிமாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒவ்வொரு நபியும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். இதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹு கொடுத்த நியமத்துக்களை நீங்கள் சொன்னீர்கள், அல்லாஹ் எனக்கும் பல்வேறு நியமத்துக்களை கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவுக்கே எல்லா புகழும், அல்லாஹ் என்னை இந்த உலகத்துக்கே அருக்கொடையாக அனுப்பினான், உங்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நியமத்தை கொடுத்தான், ஆனால் என்னை ஈருலகத்திற்கும் அருக்கொடையாக அல்லாஹ் ஆக்கினான், இவ்வளவு பெரிய நியமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நான் மக்களுக்கு மக்களை நல்வழிப்படுத்துகின்ற முபஷிர், சுப செய்தி கூறுகின்றவனாக அல்லாஹ் என்னை ஆக்கினான், பஷீரவும் நதீரா, மக்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவனாகவும் என்னை ஆக்கினான், என்னுடைய உம்மத்து தான் இந்த உலகத்தில் வந்த உம்மத்துக்களிலேயே மிகச் சிறந்ததாக என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் ஆக்கினான், இந்த உலகத்தில் வந்த வேதங்களிலேயே சிறந்த வேதமாக திருக்குர்ஆனை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், உங்களுக்கு அருள் செய்ததை போன்றே எனக்கும் அல்லாஹ் இது போன்ற நியமத்துக்களை அல்லாஹ் வழங்கினான், எனது புகழை அல்லாஹ் மேலோங்க செய்தான், இந்த உலகத்திலே பிறப்பிலே நபிமார்களில் கடைசியாக நான் வந்தாலும் என்னுடைய ஒளியை படைத்ததிலே நான் முதலானவன், இந்த உலகத்திலே முதலானவன் நான் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருக்குடைகள் எல்லாம் சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்து எல்லா நபிமார்களையும் பார்த்து சொன்னார்கள், நமக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கிய அருக்குடைகளை விட நபிகள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருக்குடை வழங்கி அவர்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான், இவர்கள்தான் நம் அத்துணை நபர்களுக்கும் தலைவர், தலைவராக நாம் இவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எல்லா நபிமார்களும் கண்மணி நாயகம் நம்முடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த பைத்துல் முகத்தஸில் ஏற்றுக்கொண்டார்கள். இதற்கு பின்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகின்றார்கள். பைத்துல் முகத்தஸிலே தொழுகை முடித்து இந்த நபிமார்களுடைய உரையாடல்களுக்கு பின்பு வெளியே வருகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி வருகின்றது, அல்லாஹ் ஜல்லஹு ஸானஹு தஆலா அந்த பைத்துல் முகத்தஸிலே இரண்டு நபர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு காட்டினார். இரண்டு நபர்களை, ஒன்று நரகத்தினுடைய காவலாளியான இமாம் மாலிக் அலைஹிஸ்ஸலாம், நரகத்தினுடைய காவலாளி மலக் இமாம் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இந்த உலகத்தில் கடைசி காலத்திலே வர இருக்கின்ற தஜ்ஜால் என்ற கொடியவனுடைய உருவத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் பைத்துல் முகத்தஸிலே காட்டினார். பைத்துல் முகத்தஸை விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வருகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நான்கு கிண்ணங்களை வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். சில ஹதீஸுகளிலே இரண்டு கிண்ணங்கள் என்று வருகின்றது, ஒரு கிண்ணத்திலே பாலும் இன்னொரு கிண்ணத்திலே மதுவும் இருந்தது என்பதாக வருகின்றது. இன்னும் சில அறிவிப்புகளிலே நான்கு கிண்ணங்கள் இருந்தது, அந்த நான்கிலே ஒன்றிலே பாலும் இன்னொன்றிலே நீர் இருந்தது, இன்னொன்றிலே தேனும் இன்னொன்றிலே மதுவும் இருந்ததாக ஒரு சில ஹதீஸுகளிலே வருகின்றது. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாலை தேர்ந்தெடுத்தார்கள்.
பால் என்பது பரக்கத்தானது, அந்த பாலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதை தேர்ந்தெடுத்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்பதாக சுப செய்தி கூறி அங்கிருந்து வானலோகத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்துச் சென்றார்கள். அதற்கு பின்பு ஒவ்வொரு வானம் கடக்குகின்ற பொழுதும், வானத்துக்கு போகின்ற பொழுது அங்கே மலக்குமார்கள், ஒவ்வொரு வானத்திற்கும் ஒரு மலக்குமார்கள் பொறுப்புதாரிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் பொறுப்புதாரிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த வானம் அல்லாஹினுடைய கட்டளையின் பெயரில் தான் திறக்கப்படும். அங்கே இருக்கின்ற மலக்கு கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், யார் வந்திருக்கின்றீர்கள்? நான் ஜிப்ரீல் வந்திருக்கின்றேன், என்னுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது, அஹலம் வ சஹலா மர்ஹபா, வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று ஒவ்வொரு வானத்திலேயும் மலக்குமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வாழ்த்து கூறி அழைத்தார்கள். உங்களுக்காகத்தான் அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான், வாழ்த்து கூறி அழைத்தார்கள். ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்தார்கள். அந்த நபிமார்களிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களை பேசினார்கள் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு. இறுதியாக அல்லாஹுவை தரிசித்து அல்லாஹுவோடு நேரடியாக பேசினார். இந்த உலகத்திலே இந்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலே எந்த மனிதருக்கும், மனிதர்களின் மிகச்சிறந்தவர்களான நபிமார்களில் எவருக்கும் அல்லாஹு வழங்கவில்லை. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று தூர்சினா மலைக்கு சென்ற பொழுதும் கூட அல்லாஹ் தன்னுடைய ஒளியினுடைய ஒரே ஒரு துளியினுடைய சிறு பகுதியை மாத்திரம் அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அந்த ஒளியினுடைய அந்த ஒளியை பார்த்து ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மயக்கமுற்று விழுந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. குர்ஆனில் அந்த வரலாறை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். மூர்ச்சையாகி மயக்கமுற்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுந்தார்கள். எதை பார்த்து? அல்லாஹ்வினுடைய ஒளியின் சிறு பகுதியை பார்த்து. அந்த அல்லாஹ்வினுடைய ஒளியை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பக்குவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான். அல்லாஹுவை நேரடியாக, அல்லாஹ்வினுடைய முழு அந்த நூரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வின் இடத்திலேயே சென்று தரிசித்து விட்டு வந்தார்கள். அங்கே அல்லாஹ்வோடு உரையாடி வந்தார்கள். அங்கே அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு அற்புதமான தொழுகை என்ற ஒரு உயரிய வணக்கம் அப்பொழுதுதான் அல்லாஹ் வழங்குகின்றான், கடமையாகின்றது. ஒவ்வொருவர் இன்னொருவரை சந்திக்கின்ற பொழுது அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வோம். இந்த உலகத்திலே நம்ம யார்ட்டையாச்சும் போனோம்னா நம்ம அன்பளிப்புகளை கொண்டு செல்வோம், இன்னொருவர் அன்பளிப்புகளை தருவார்கள். மெஹராஜினுடைய பயணத்திலே அல்லாஹு கொடுத்த அன்பளிப்பு, அல்லாஹு கொடுத்த கிஃப்ட்டு என்று சொல்லுவதுதான் தொழுகை. அற்புதமான தொழுகை. அந்த தொழுகையின் மூலமாக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற அற்புத பாடத்தை மேராஜ் நமக்கு உணர்த்துகின்றது. தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வந்தார்கள். இன்றைய இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமானதாக முதல் கடமையாக அந்த தொழுகை. களிமாவை சொன்னவுடன் ஒருவர் இஸ்லாத்திலே நுழைந்து களிமாவை சொல்லி நுழைகின்றார் என்று சொன்னால், நுழைந்தவுடன் அவருக்கு கடமையாகின்ற முதல் கடமை தொழுகை கடமையாகிவிடும். அடுத்த வக்திலிருந்து அவரின் மீது தொழுகை கடமையாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட உயரிய தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி வந்தார்கள். அன்பானவர்களே, இப்படி மெஹராஜினுடைய வரலாறு என்பது மிகுந்த வரலாறு. அதற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை நோக்கி வந்தது, அந்த மக்களிடத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் கூறியது. இவைகளெல்லாம் இருக்க இந்த மெஹராஜ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள் என்ன என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. வரலாறுகளை கேட்டோம், அதை படித்தோம், அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதாக இந்த மேராஜுக்குரிய கடமையை நாம் முடித்து விட்டோம் என்று நாம் இருக்கக்கூடாது. என்னென்ன காட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், அதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை? தொழுகையை விட்டவர்களுக்குரிய தண்டனையை பார்த்தார்கள். ஜகாத்தை கொடுக்காமல் விட்டவர்களுடைய தண்டனையை பார்த்தார்கள். தவறான காரியங்களிலே ஈடுபட்டவர்களுடைய தண்டனைகளை பார்த்தார்கள். இப்படி இந்த ஒவ்வொரு பாவங்களிலிருந்தும் மனிதர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காட்சிகளை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டியதற்கு அந்த அடையாளம். அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்பது இது போன்ற பாவங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும்.
அதே போன்று அல்லாஹு கொடுத்தனுப்பிய அற்புதமான அன்பளிப்பு அந்த தொழுகையை நாம் ஒவ்வொரு நேரமும் நிலைநாட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே 5 நேர தொழுகைகளை நம்முடைய உயிருள்ளவரை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த தொழுகையை கொண்டு ஏற வேண்டும் என்ற அற்புத பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அது மாத்திரமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு போய் வந்த பின்பு பெருமானாருடைய உறுதித்தன்மை அதிகமானது, ஈமானிலே உறுதி அதிகமானது, அவர்களுடைய மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதிலே மன உறுதியை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு வழங்கினான். இப்படி இந்த மிஅராஜின் மூலமாக நிறைய தகவல்கள் இருந்தாலும் இதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாம் ஏற்று நடக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னோடு தான் இருக்கின்ற இடத்துக்கே அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் என்ற அந்தஸ்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தருகின்றார். அந்த அந்தஸ்தின் மூலமாக நாம் எதை விளங்க வேண்டும்? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதல்களாக சொல்லித் தருகின்றார்களோ அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுபவர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த அற்புதமான இஸ்லாமிய கலாச்சாரங்களை விட்டுவிட்டு இன்றைக்கு இந்த உலகம் மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. அதிலும் மிக குறிப்பாக இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ரசூல் காட்டி இஸ்லாமிய கலாச்சாரங்களை விட்டு சென்று கொண்டிருப்பது நாம் இந்த சமுதாயத்திலே ஏற்படுகின்ற மிகவும் அவலமான ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே எல்லா காரியங்களிலேயும் நாம் மார்க்கத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயரிய பாடத்தை இந்த மிஅராஜினுடைய இரவு நமக்கு கற்றுத்தருகின்றது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மிஅராஜ் நாம் இதிலே கேட்ட இந்த விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்த விஷயங்கள், அதிலிருந்து நாம் படிப்பினை விற்று நாம் பாவங்களிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தவர்களுடைய பொருள் அபகரிப்பதை விட்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை சரியான முறையில் கொடுத்து உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று நாம் நல்ல விஷயங்களிலே அதிகமாக நம்முடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும். இவைகளெல்லாம் மார்க்கம் இந்த மிஅராஜின் மூலம் நமக்கு சொல்லுகின்ற செய்திகள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கேட்ட விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து அமல் செய்வதற்குண்டான நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கிடுவானாக. மிதமான இந்த இரவின் பரக்கத்தினால், இந்த மிஅராஜினுடைய இரவின் பொருட்டினால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்முடைய எல்லா விதமான பாவங்களை அழித்து நம்முடைய எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு வழங்கிடுவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த தொழுகையை இந்த மிஅராஜுடைய இரவிலே வாங்கி வந்தார்களோ அப்படிப்பட்ட தொழுகையை நாம் காலம் முழுக்க தொழுகின்ற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. இந்த மிஅராஜினுடைய இரவின் பொருட்டினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அதிகமாக மொஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஆஃபிரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஒரு துவா ஓதப்படுகின்றது. இதற்கு பின்பு அனைவருக்கும் டீ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவரும் அயல்நிலைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله في نعمه وإيقافي مزيدا وعفرنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد على ما فيك من الله صلاة دائمة بدوام ملك الله اللهم أعز المقاعد المقرر عندك يوم القيامة يا رب العالمين اللهم صل على سيدنا محمد النبي عدد من صلى عليه من خلقك يا رب العالمين صل على سيدنا محمد النبي كما ينبغي لنا نصلي عليه وصل على سيدنا محمد النبي كما أمرتنا نصلي عليه يا رب العالمين اللهم ارزقنا حج بيتك الحرام
زيارة نبينا محمد صلى الله عليه وسلم مرات بعد مرات ومرات بعد مرات يا رب العالمين. اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته يا رب العالمين. اللهم يسر أمورنا وأمور الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك من الخير كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نعوذ بك من الشر كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق والرضا بالقدر يا رب العالمين. اللهم أنت خلقتنا وأنت تهدينا وأنت تطعمنا وأنت تسقينا برحمتك يا رب العالمين. اللهم ربنا افرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. يا الله قرن يا لنا كرب يا لنا إكرام ونحنفا يا من إغرين بترول كبرار ربنا المسلم رجل إكرام ونحنفا يا من إغرين تموت سلم تيلا كبران إغرين إكرام ونحنفا يا من نالا بدمان إنت إغرين بركة نال إغرين وارك إغرين لا بدمان نالا بدمان خيرين بركة تيم سلام تيم عافية تيم دار تيم صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله.